கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ராமாஜ ராமபத்ராஜ ராமச்சந்திராஜ வேதசே ரகுநாதாஜ நாதாஜ சீதாஜ பதஜே நம. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். ஒரு மகோன்னதமான ஒரு தினம். எம்பெருமான் ஸ்ரீராமபிரானுடைய சௌலபியமான ஒரு அழகினை அனுபவிப்பதற்குண்டான ஒரு திவ்யக்ஷேத்திரமாக விளங்குகிறது. மதுராந்தகம் என அழைக்கக்கூடிய புண்ணிய பூமியிலே கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய மதுராந்தகம் கோதண்டராமர் ஆலயம், ஏரிக்காத்தராமர் ஆலயம் என்று அழைக்கக்கூடிய ராமபிரானுடைய திவ்யமான ஒரு சன்னதியிலே, திவ்யமான ஒரு ஆலயத்திலே அற்புதமாக எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. மிகவும் பிராச்சீனமான புராதனமான பற்பல அற்புதங்களை தன்னகத்திலே கொண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெற்றுவதற்கு உடைத்தான ஒரு புண்ணிய பூமி, குருவும் சிஷ்யனும் சந்தித்த புண்ணிய பூமி, விபாகண்ட முனிவருடைய திவ்யமான ஆசிரமம் அமைந்த புண்ணிய பூமி, வகுலாரண்யம் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்யக்ஷேத்திரம், அற்புதங்கள் நிறைந்த எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானே தன்னுடைய திருக்கரத்தால் பூஜித்த மூர்த்தி, கருணாகர பெருமாள் என அழைக்கக்கூடிய மூர்த்தியாக தனிக்கோவிலே தாஜார் ஜனகவல்லி தாஜார் என அழைக்கக்கூடிய தேவியாக அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய ஆலயத்தை அனுபவித்து அருள் பெறுவோமே, ஆனந்தமாக அருள் பெறுவோம், எம்பெருமானுடைய ராம வைபவத்தை கண்டு அனுபவிப்போம், ஆனந்தத்தில் தலைத்திருப்போம். அற்புதம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேன். எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் விபாகண்ட முனிவருடைய திவ்யமான ஆசிரமத்திற்கு எழுந்தருளிய சமயத்திலே விபாகண்ட முனிவர் அக்காலத்திலேயே சீதா கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என பிரயாசைப்பட்டார். ராமபிரான் அம்முனிவருக்கு திருக்காட்சி தந்து சீதா பிராட்டியை கரம் பற்றி அழகாக கைப்பிடித்த கோலத்திலே காட்சி தரக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக இது அமைகிறது. சீதா கல்யாணத்தை தினந்தோறும் கண்டு மகிழ்வதற்கு உரித்தான ஒரு இடம் இது. கோதண்ட ராமர் என அழைக்கக்கூடிய அழகான ஆலயம் இது. தலத்தினுடைய மகத்துவம் சிறப்பு வாய்ந்தது. விபாகண்ட மகர்களுக்கு எவ்வாறு திவ்யமான அந்த அருட்காட்சியை ஸ்ரீராமபிரான் தந்தாரோ அப்படியே இன்று வரையிலே நாமெல்லாம் அனுபவிப்பதற்காக, அருள் பெறுவதற்காக அக்காட்சியை நமக்கு தந்து அனுகிரகம் புரிகின்றார். நாமும் கண்டு மகிழக்கூடிய ஒரு இடமாக இது அமைகிறது. அன்பர்களே, கர்ப்பகிரகத்திலே கரம் பற்றிய ராமனோடு விபாகண்ட மகரிஷியினுடைய திவ்யமான விக்கிரகத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். இத்தலத்தினுடைய மகத்துவம் கம்பராமாஜனம் எழுதிய பிறகு அந்த ராமாஜனத்தை எடுத்து வந்து திவ்யமான க்ஷேத்திரங்களிலே வைத்து பூஜித்த பெரும் பெருமை கம்பனுக்குண்டு. அப்படி பூஜித்த பொழுது இந்த தலத்திலே வந்து தங்கிய சமயத்திலே இரவு நேரத்திலே தன்னுடைய தலைமாட்டிற்கு அருகாமையிலே வைத்திருந்த கம்பராமாஜனம் யாரோ எடுத்து செல்லுவதை போன்ற ஒரு பிரமிப்பும் உணர்வும் ஏற்பட்டது. கண்விழித்து பார்த்தார். தலைப்பகுதியில் வைத்திருக்கக்கூடிய ராமாயணத்தினுடைய ஏடுகள் சற்றேனும் புரண்டிருந்தது, ஒன்றும் புரியவில்லை. சற்றேனும் நினைத்தார், அப்பொழுது சிம்மத்தினுடைய கர்ஜனை தென்பட்டது. அவற்றினுடைய வெளிப்பாடாகவே இங்கே நிருசிம்மர் சாந்த நிருசிம்மராக உம் ராமாயணத்தை யாம் ஏற்றோம் என்பதை போன்றிருக்கக்கூடிய நிலைகளே நமக்கு அருட்காட்சி தருகின்றார். இப்படி ஒரு திவ்யக்ஷேத்திரத்தை நாம் கண்டு அனுபவிக்க வேண்டிய இடம். காரணம்,
பெரிய பெருமாளுக்கு நித்தியமான கைங்கரியம் செய்திருக்கக்கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் தன்னுடைய சீடனுக்கு உபதேசம் செய்ய வேணும் என காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதியை நோக்கி கிளம்புகிறார். தன்னுடைய குருவை காண வேண்டும் என்று உடையவர் ராமானுஜர் எம்பெருமானார் காஞ்சிபுரத்திலே இருந்து கிளம்புகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆறத்தழுவிய புண்ணிய பூமி இது. இந்த திவ்யமான க்ஷேத்திரத்திலே தான் ஸ்ரீராமானுஜர் உடையவர் எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கப்பட்டது. ஆகவே ஸ்ரீமத் ராமானுஜர் வெண்மையான வஸ்திரத்துடன் இந்த திவ்ய சன்னதியிலே அருட்காட்சி தருவார். கிரகஸ்த கோலத்திலே உடையவரை நாம் இங்கே நாம் சேவிக்க முடியும். இப்படி அற்புதங்கள் நிகழ்ந்த புண்ணிய பூமியிலே ஒரு அற்புதமான சுவையான சம்பவமே ஏரிக்காத்த ராமர் என அழைப்பதற்கு காரணமாக வித்திடுகிறது. திவ்யமான ஆலயத்திலே அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய மூர்த்தியினுடைய சிறப்பு கோதண்டராமர் ஏரிக்காத்த ராமரானார். காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே? இப்பகுதியிலே அருகாமையிலே இருக்கக்கூடிய ஏரி ராமரேரி என்றே சொல்ல வேண்டும். அத்தனை சிறப்பு மிக்கது. மழை காலங்களிலே வெள்ளப்பெருக்கு, ஒவ்வொரு சமயத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அவற்றிலே இருக்கக்கூடிய நீரானது வெளியேற்றப்பட்டு கிராமங்களை சூழ்ந்துவிடும். சில சமயங்களிலே எவ்வளவோவற்றை கபலீகரம் செய்துவிட்டு சென்றுவிடும். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. கடுமையான ஒரு மழை பெருக்கெடுக்கிறது, ஏரி முழுவதும் நீர் நிரம்புகிறது. அப்பகுதியிலே என்ன செய்வதென்று இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியவில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் கலெக்டரிடத்தில் சென்று கூறினார்கள், எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும். எல்லோரும் முறையிட்டார்கள். அப்பொழுது அந்த ஆட்சியர் கலெக்டர் வந்து பார்வையிட்டார், இவ்வாலயத்திற்கு விஜயம் செய்தார். அச்சமயத்தில் தாயாரனுடைய சன்னதி, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாயாரனுடைய சன்னதி மிகவும் சிதலமடைந்திருந்தது. இங்கே அர்ச்சகர்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள், இந்த தாயாரனுடைய சன்னதி சிதலமுற்றிருக்கிறது, தாங்கள் சற்றேனும் திருப்பணி செய்து தரக்கூடாதா என்று. அதற்கு அவர் கூறினாராம் சிரித்து கொண்டே, மிகவும் விளையாட்டாக, இரவு முழுவதும் ஏறி நிரம்பினால் ஊரே மூழ்கிவிடும், உன் தாயாரோ பெருமாளோ காப்பாற்றிவிட்டால் இந்த திருப்பணியை நான் செய்து தருகிறேன் என்று. அவர் சென்று விட்டார். இரவிலே படுத்து உறங்கினார். திடீரென்ற சப்தத்தை கேட்டார். எழுந்து வெகுண்டு வந்தார். தானே குடையை பிடித்து கொண்டு வந்து பார்த்தார். கனமழை பெய்தது. பொழுது விடிந்தால் இந்த ஊரெல்லாம் என்னாகுமோ தெரியவில்லை என்ற ஏக்கமும் கவலையும் அவரை பற்றி கொண்டது. அவற்றுடனே இரவு வேளையிலே வந்தார். இந்த இடத்திலே நின்று பார்த்தார். அப்பொழுது ஆகாயத்திலே இருந்து ஒரு இடி இடிப்பதை போன்றிருக்கக்கூடிய பேரிடி மின்னல் சப்தம், அந்த சமயத்திலே அந்த இடத்திலே இருந்து ஒரு வெளிச்சம் புறப்பட்டது. அந்த வெளிச்சத்திலே இரு திரு உருவங்களை கண்டு மகிழ்ந்தார். அந்த இரண்டு திரு உருவங்களும் தன்னுடைய கரங்களிலே கோதண்டத்தை வைத்து கொண்டு காட்சி கொடுத்தது. சுமார் 15 நொடி காலம் மட்டுமே அந்த காட்சி அவருக்கு கிட்டியது. கண்டார், மகிழ்ந்தார், புரியவில்லை. இரவு நேரத்திலே தன்னிடத்திலே சென்றார். பொழுது புலர்ந்தது, வெள்ளம் வடிந்திருந்தது. வெள்ளத்திலே மக்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இறைவனே வந்தார், அருட்காட்சி கொடுத்தது என்பதை எண்ணினார். சம்பூர்ணமான நிலையிலே அருட்காட்சி அவருக்கு கிடைத்த காரணத்தால் இந்த ராமருக்கு ஏறி காத்த ராமர் என்றும், தானுடையே தன்னுடைய கரங்களினால் திருப்பணி செய்த தலம் என்ற பெருமையும், இன்று வரையிலே அழகாக ஏறி காத்த ராமர் என்னோட திருநாமத்தை பூண்டு அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான திவ்யக்ஷேத்திரமாக விளங்குகிறது. அன்பர்களே, சென்னையிலே இருந்து திருச்சி செல்லக்கூடிய பிரதானமான சாலை மதுராந்தகம் அனைவரும் அறிந்ததே. ஆகவே அங்கிருந்து பார்த்தால் ஆலயமும் கோபுரமும் தெரியும். பார்த்து கொண்டே சென்றுவிட வேண்டாம். வருவோம், அனுபவிப்போம், அருள் பெறுவோம். எம்பெருமானுடைய திருவருள் அனைவரையும் சூழட்டம். ஓம் நமோ நாராதனாயா, ஓம் நமோ நாராதனாயா என்றும். உங்களுடன் ரமேஸ்வரம். தஞ்சையிலிருந்து படப்பதிவு படக்கலவை சாஸ்தாவுடன் ரமேஸ்வரம்.